ஸ்டூடியோஸ் நான் அன்பறிவு. பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து May-June 2021 எக்ஸாமினேஷன் ரிவைஸ்டு டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ப்ரீவியஸாக டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பட் ஆனால் கோவிட் சுச்சுவேஷனால இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டாங்க. தென் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு 25th எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 26th இப்போ அதுக்கான டைம் டேபிள் தான் யூஜி பிஜி ரெண்டு பேருக்குமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கள் அப்போ வீடியோக்கு போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். பாரதியார் யூனிவர்சிட்டி வெப்சைட் போயிருங்க ஃபஸ்ட்டு, www.b-u.ac.in. நீங்கள் இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு நியூஸில் உங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோட உங்களுக்கு காட்டுது. உங்களுக்கு அந்த டைம் டேபிள் போஸ்ட் பண்ணது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலேட்டட் காலேஜஸ் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் இருக்குது. அதில் பாருங்கள் அஃபிலேட்டட் காலேஜஸ் May-June 2021 எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் நோட்டிஃபிகேஷன். தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி, ஓகேங்களா, ஆன்லைன் மோட் தான் சொல்லியிருக்காங்க. May-June 2021 ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க பிஜிக்கான எக்ஸாமினேஷன் ஷெடியூல். தென் அது கீழே உங்களுக்கு யூஜி டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்று பிஏ, பிஎஸ்சி, பிகாம், தென் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பிஜி கிளிக் பண்ணுறேன், என்ன எப்படி இருக்குது ஷெடியூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் அரியருக்கு வந்து உங்களுக்கு ஆல் பாஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு போன செமஸ்டரில். ஏன்னா வந்து போன கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆல் பாஸ் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஹைகோர்ட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆல் பாஸ் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியதுனால இப்போ வந்து அந்த அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பண்ண பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் May 19 பே பண்ணணும் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இன்கேஸ் நீங்கள் இன்னும் எக்ஸாம் ஃபீஸ் ஒன்றும் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிடுங்க. தென் அரியருக்கும் சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் ஆல் பாஸ் கொடுத்து செல்லாது. அதனால் வந்து அரியருக்கு இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. தென் டைம் டேபிள் பாருங்கள், தென் டைம் டேபிள் பாருங்கள். உங்களுக்கு 27th உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாமினேஷன்ஸை. இதில் 4 செஷன் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. உங்களுக்கு செஷன் பார்த்திங்கன்னா 4 விதமான செஷன் சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி அடுத்து நம்ம யூஜிங் பார்ப்போம். யூஜிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதம் செஷன் சொல்லியிருக்காங்க, பேட்ச் வைஸ் சொல்லியிருக்கிறாங்க. மார்னிங் 8-9 ஒரு பேட்ச் சொல்லியிருக்காங்க, தென் வந்து 10-1 சொல்லியிருக்கிறாங்க, தென் 3 hours எக்ஸாமினேஷன், ஓகேங்களா, சாரி 6-9 ஃபஸ்ட்டு 6-9 ஒன்று, தென் அதுக்கப்புறம் 10-13, தென் அதுக்கப்புறம் 2-4 ஆஃப்டர்நூன், ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் 5-2 உங்களுக்கு 7 வரைக்கும் இருக்கும். 4 செஷன் சொல்லியிருக்காங்க. தென் யூஜிலையும் சரி பிஜிலையும் சரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து 3 hours எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 hours எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தாங்க. தென் இப்போ வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 hours சொல்லியிருந்தனால உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ 3 hours வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸாமினேஷன் டைமிங் வந்து 3 hours. உங்களுக்கு மேல்கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். தென் டைம் டேபிள் பார்க்கும்போது பாருங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் டேபிளில் ஓல்டு ரெகுலேஷன் இருக்குது, தென் நியூ ரெகுலேஷன் இருக்குது, தென் அரிய டைம் டேபிள் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதனால் உங்கள் சப்ஜெக்ட் கூட பார்த்து டைம் டேபிள் டேட் என்றைக்கு செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தொடர் சந்திக்கிறேன். தேங்க்யூ.